தான் சொல்லி தர போறேன் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம செகண்ட் லெசன் பார்க்கலாம் செகண்ட் லெசன் நேம் ஹவ் டு பீ ஹாப்பி நாம எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றத இந்த லெசன்ல இருந்து நம்ம பார்க்க போறோம் யூ நோ God is our father he is good and great God is eternal he is there in everything கடவுள் தான் வந்து நம்மளுடைய அப்பா அவர் தான் வந்து நம்ம எல்லாரையும் படைச்சவர் அவர் வந்து ரொம்ப கிரேட் ரொம்ப மகிமையானவர் அவர் he knows and sees all we think and do he weighs our actions justly he rewards us accordingly good actions brings us blessings of god god makes the good people happy in every way he shows his gifts on them so கடவுள் தான் வந்து நம்மள படைச்சவர் நம்ம ஒரு நல்ல செயலை நம்ம செஞ்சா கடவுள் வந்து நம்மள bless பண்ணுவாரே அது மட்டும் இல்லாம நம்ம நல்ல செயல்கள் செய்யறதால நமக்கு தகுந்த ஒரு பரிசு அதனால நமக்கு கிடைக்கும் god wants us to be happy how can we be happy நம்ம எப்படி சந்தோஷமா இருப்போம் we know that all happiness comes from god so we must turn to him for happiness நமக்கே தெரியும் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கோம் கடவுள் தான் வந்து நம்மள சந்தோஷமா வச்சிருக்காரு எல்லா சந்தோஷமும் வந்து நம்ம கடவுளுடைய blessings ஆல தான் வந்து நமக்கு கிடைக்குது god has given us life we have come from him so we must live as he wants us to live we must walk to his will so அதனால நம்ம இதல என்ன தெரியுது நம்ம வந்து கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நம்ம ரொம்ப அழகா பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாம கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நம்ம எந்த விதத்திலயும் தப்பான முறையில செயல்படுத்த கூடாது god has made some laws for his children if we obey them we will be happy அது மட்டும் இல்லாம கடவுள் வந்து நமக்கு நிறைய வழிமுறைகளை சொல்லி இருக்காரு நீங்க குழந்தைகளா இருக்க நீங்க வந்து கீழ்ப்படிதல பத்தி கத்துக்கணும் so we must obey god's law then he will be blessed with us and make us happy நீங்க கடவுளுக்கு எப்பவுமே கீழ்ப்படிந்து நடக்கணும் In what ways can we obey God? What are the laws made by Him for us? கடவுள் கிட்ட வந்து நம்ம எப்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்? கடவுள் கொடுத்த வழிகளை வந்து என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். We must know God and see Him everywhere. We must love Him and serve Him. நமக்கு கடவுள்னா என்னன்னு தெரியும். கடவுள் யாருன்றது நமக்கு தெரியும். அவர் எங்க இருக்காருன்றது தெரியும். எங்க இருக்காரு? எல்லா இடத்துலயும் வந்து கடவுள் இருப்பாரு. சோ நம்ம கடவுளை வந்து வழிபடணும். We must keep our body fit. It is a gift from God to us. We must do all that is right. He has given us power to know what is right and what is wrong. If by mistake we do something wrong, we must feel sorry for it. சோ கடவுள் வந்து உங்களுக்கு என்னென்ன கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு அதை வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடி உங்கள் உடம்பை வந்து நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்புறம் கடவுள் வந்து நமக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காரு அது என்ன பவர்னா உனக்கே தெரியும் இது எது நல்லது இது எது கெட்டதுன்றத நீ அறியும்படிக்கு கடவுள் வந்து உனக்கு அதை சொல்லி கொடுத்துருக்காரு அதே மாதிரி நீ எது தப்பு செஞ்சாலும் வந்து அதுவும் உனக்கு தப்புன்னு சொல்லி ஓ நம்ம தப்பு செஞ்சிட்டோமே அது நம்ம சாரி சொல்லுமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணவும் உனக்கு கடவுள் வந்து உன்னை கத்து கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் we must help the poor and the weak we must see god in our elders we must respect our elders சோ இது மட்டும் இல்லாம நீ ஏழைகளுக்கும் உதவணும் அதுவும் இல்லாம ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அப்புறம் elders எல்டர்ஸ்னா பெரியவங்க கடவுள் வந்து பெரியவங்கள வந்து நம்ம எப்பவுமே கடவுளா மதிக்கணும் அவங்களுக்கு மரியாதையும் கொடுக்கணும் we must learn to work hard till we reach our goal we must not fear fear is a great sin we must learn to forgive those who do us wrong so நீ வந்து எப்பவுமே வந்து உன்னோட குறிக்கோளை அடையற வரைக்கும் நீங்க வந்து கடின உழைப்பு செய்யணும் அது மட்டும் இல்லாம எதுக்காகவும் நீங்க வந்து பயந்திருக்க கூடாது பயப்படுறதுன்னு சொல்றது வந்து ஒரு பெரிய பாவம் மாதிரி ஸோ நீங்க எப்பவுமே வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாதீங்க எந்த விஷயத்துக்கு பயப்படணுமோ அதுக்கு மட்டும் நீங்க பயப்படுங்க we must always speak the truth we must speak politely to others we must live and respect our
மதர்லேண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க எப்பவுமே உண்மையை பேசணும் அப்புறம் யார்கிட்டயாவது பேசும்போதோ பொலைட்டா பேசணும் பொலைட்னா அது ஒரு அன்பாவும் ஒரு பணிவுடனும் பேசணும் அப்புறம் we must have full faith in god and pray to him daily அப்ப அதால கடவுளை வந்து நீங்க எப்பவுமே வந்து வழிபடணும் children we must follow god's law with care they will make us happy they will give us peace of mind they will make us good and noble they will make us fit and healthy they will make us pious polite punctual and pure they will make us kind and selfish and forgiving too if we follow his laws they will save us from bad things like jealousy pride fear love for fame and praise as a result we will all be happy so pray to god and be happy so in the lesson la nthu neenga enna therinjikinga kadavul kudutha andha valigurigala namba pin pattrona namba vande nammude mind vande peaceful la irukum adhe maadhiri kadavul vande ungala aapathila irundho ketta vishayathila irundho ungala vande kaapathuvaare so kadavul kudutha valigurigala namba nallabadiya payanpaduthanum eppovume vande namba kadavula prayer pananum அதுதான் வந்து இந்த லெசனோட கருத்து சோ இந்த லெசனோட எக்சர்சைஸ் பார்க்கலாம் இந்த ஃபிலிந்த கேம்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றேன் இந்த லெசன் என்னோட முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை பார்க்கறேன்